வணக்கம் எல்லாருக்கும், ஒரு பிக் ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நான் சூப்பராக இருக்கேன். இது வந்து ஃபஸ்ட் டே ஆஃப் சேலம். ஃபஸ்ட் நாங்கள் அங்கேருந்து வரக்கு முன்னாடியே பொன்னியின் செல்வனுக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டு தாங்க வந்தேன். அதனால் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சோடனே பொன்னியின் செல்வன் போயாச்சு. அது நக்ஷுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு முடியாமலே தான் இருக்குது, அதனால் அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வர முடியலை. நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் வந்தோம். புக் பண்ணங்காட்டி வந்தோம், இல்லைனா வந்திருக்க மாட்டோம். அதுவும் படம் நல்லா தாங்க இருந்துச்சு. ஆனால் இன்னமும் ஒன்று மிஸ்ஸிங் மாதிரி எனக்கு தோணுச்சு. என்னென்னா, நமக்கு ராஜமௌலி வந்து பாகுபலியை காட்டி ரொம்ப நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் ஹைக்கு கொண்டு போயிட்டாரு. நான் அந்த படத்தையும் இந்த படத்தையும் கம்பேர்லாம் பண்ணலைங்க. ஆனால் பாகுபலி படம் பார்த்துட்டு நம்ம வெளியில் வரும்போது நம்ம இன்னும் அந்த கதைக்குள்ளேயே இருக்க மாதிரியே ஃபீல் ஆகிட்டு இருந்துச்சு. ரொம்ப ஒரு வீரம் நமக்குள்ளேயே பிறந்த மாதிரியும், ரெண்டு நாள் வந்து அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தோம். அந்த காலத்து மக்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்திருப்பாங்களோ, இவ்வளோ வீரமாக இருந்திருப்பாங்களோ, இவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருப்பாங்களோ, அதை பற்றி பல விஷயங்கள் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். ஆனால் இந்த படத்தை முடிஞ்சு வெளியில் வந்ததுக்கப்புறம் அதை பற்றி எந்த ஞாபகமே வரல. ஏதோ ஒரு எமோஷ்னல் கனெக்ட் இல்லாத மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. இன்னும் கொஞ்சம் டீப்பராக, இன்னும் கொஞ்சம் கிளியராக எடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி தோணும். நான் க்ரிட்டிசைஸ்லாம் பண்ணல, எனக்கு தோணுது நான் சொன்னேன், அவ்வளோதான். அதை விட்டுருங்க. இங்கே வந்து சேலத்தில் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், புது புது இடத்துக்கு போகணுன்ற ஐடியாலாம் எங்களுக்கு இல்லைங்க. நான் இங்கே இருக்கும்போது எந்தெந்த இடத்துலலாம் மோஸ்ட்லி நான் போவேனோ அங்கெல்லாம் திருப்பியும் போய் பார்க்கணும் அப்படின்ற ஆசை தான். அப்படி பக்கெட் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது இந்த சரவணா பேக்கரி தாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்து கேக்ஸ் வந்து அவ்வளோ யம்மியாக, டேஸ்ட்டாக, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இங்கே சேவரிஸும் நிறையா இருக்குது, பிஸாஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. இங்கே வந்து நீங்கள் எதுவுமே வாங்கினாலும் சுற்றி பார்த்துட்டு போனாலே கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். அவ்வளோ ஒரு அழகான பிளேஸ். எப்போ எந்த டைம் வந்தீங்கனாலும் இங்கே வந்து கல்யாண வீடு மாதிரி எப்பவும் கூட்டமாக தாங்க இருக்கும். ரொம்ப நேரம் சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தேங்க. ஆனால் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு, நம்ம ஆர்டரை சொல்லவே முடியல. எனக்கு சுற்றி பார்த்து போதுன்னே ஆகலை. ஏன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் கேக்ஸ் வச்சுருந்தாங்க, நான் எதை சூஸ் பண்ணுறதுனே தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தேன். அப்போ சக்கு சொன்னார், இந்த ஜப்பானீஸ் கேக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, குண்டு குண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருந்தோம். அதுக்குள்ளே அம்மா கரெக்டாக ஃபோன் பண்ணாங்கங்க, நக்ஷுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு ரொம்ப முடியாமல் இருக்குது, ரொம்ப இருமரா, ரொம்ப காய்ச்சலாக இருக்குது, சீக்கிரம் வாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலான்ட்டு. அதனால் எதுவுமே வாங்கலை, பண்ணும் ப்ரெட்டும் மட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டோங்க. வீட்டிலேருந்து நாங்கள் கிளம்பும்போது அவளுக்கு கொஞ்சம் ஃபீவரெல்லாம் விட்டு தான் நல்லா தான் இருந்தா. திடீர்னு மறுபடியும் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க அம்மா. சரி, அவளுக்கு வேண்டான்னா நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறது வேஸ்ட்டு, அவளுக்கு கொடுக்காமல் நம்ம சாப்பிட முடியாது. அதனால் கை கெட்டினது வாய் கெட்டலைன்ற மாதிரி திரும்பி போயிட்டுருக்கோம். நக்ஷுக்கு வந்து நாங்கள்
காரில் ஏசியில் வந்தங்க தான் இருமுறா, அதனால தான் காய்ச்சல் எல்லாம் வந்திருக்கு போல இருக்குன்னு நாங்கள் நினச்சோங்க. ஆனால் டே பை டே வந்து ரொம்ப சிவியர் ஆகிட்டு போயிட்டே இருந்துச்சு. அப்புறமேட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டல்லையும் மாற்றிட்டோம். 3 டேஸ் நாங்கள் பார்த்த டாக்டர் வந்து கரெக்டான ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. அப்புறம் டாக்டரை மாற்றி பார்த்தப்போ பிளட் டெஸ்ட் எடுத்தப்போ தான் அவளுக்கு டைஃபாய்டுன்னு தெரிய வந்துச்சு. இந்த வீடியோ எடுத்து 1 வீக் மேலே ஆயிடுச்சுங்க. இப்போ அவள் கம்ப்ளீட்லி நார்மலாக இருக்கா. எங்களோட டே 1 ஆன் சேலம் இப்படி தாங்க முடிஞ்சிச்சு. டே 2 நாங்கள் எங்கெங்கெல்லாம் போனோம், என்னென்னலாம் பண்ணுறோன்ற வ்ளாக் வந்து அடுத்தது வரும். அடுத்த வ்ளாகில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், டாட்டா, பை பை, சி யூ.